Hi friends, super. மாதுளம்பழம் மில்க்ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் sugar சேர்த்துக்கிடலாம். ஒரு கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். அதில் கொஞ்சமாக மட்டும் பால் ஊற்றி இதை மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிக்கிடலாம். அப்போ தான் மாதுளம்பழம் முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா அரைபடும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மீதி உள்ள பால்லாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் உள்ள நம்ம சேர்த்துக்கலாம். திருப்பியும் இதை மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சிக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக அரைச்சிட்டேன். இனி நம்ம வடிகட்டிட்டோம்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் பொமக்ரானட் மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.